உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கை நல்லா நாலாக கட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வேக வச்சு இதுலேயும் இப்போயே உப்பு போட்டுக்கோங்க. இப்போயே உப்பு போட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் அதோடய தோலை உரித்து நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்ருக்கேன். வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து தோலை உரிச்சிட்டு இருக்கேன். மிக்சியில் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நசுக்கி போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் 10-12 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, இன்னும் வேணும்னா 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 10-12 பல் பூண்டு எல்லாத்தையும் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ வந்து வெங்காயம் ஒரு கையளவு, அதுக்கப்புறம் அது குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறை குறை அரைச்சதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்காது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கிண்டி விட்டுட்டே அரைக்கணும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஃபஸ்ட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. வந்து இந்த கரண்டியால் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும், எடுத்தால் இந்த மாதிரி எடுக்கணும், அந்தளவுக்கு வந்து கரைக்கணும். இப்போ வந்து குழி கரண்டியில் எடுத்து குழிப்பணியார சட்டியில் வந்து ஊற்ற போகிறேன். சிம்மிலே வந்து வேக வைங்க, இல்லாட்டி வந்து உள்ளே வேகாது. எண்ணெய் வந்து கொஞ்சம் அரை இது வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதில் ஒரு கரண்டி போட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ நீங்களும் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இப்போ கூட நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம். இந்த மெஷர்மெண்ட்டில் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து நான் காமிச்சேன். திருப்பி வைக்கும் போது எண்ணெய் ஊற்றி வேக வைங்க, இல்லாட்டி வேகாது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னி வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து வெந்துட்டது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.